சென்னை மேற்கு மாவட்டம் தேவன் காலனியை சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதான லட்சுமி சுதா அவர் சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் அவர் இறந்து மூன்று நாட்கள் ஆகியும் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை பின்னர் அவரது உடல் அரை நிறுவனமாக அழிய நிலையில் மீட்கப்பட்டது இது தொடர்பான விசாரணையில் லட்சுமி சுதா ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணிபுரிந்து வருகிறார் என்பதும் இவருக்கு மகன் இருப்பதும் அவர் பெங்களூரில் வசித்து வருவதும் தெரியவந்தது ஆனால் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து தெளிவான போலீசாருக்கு தெரியவில்லை இதனால் ஆறு தனிப்படைகள் அமைத்து கொலையாளியை போலீசார் தேடி வந்தனர் இதனைத் தொடர்ந்து லட்சுமி சுதா வீட்டில் வேலை செய்தவர்கள் வாட்டர் கேன் போடுபவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்களை போலீசார் துருவி துருவி விசாரித்தனர் அப்போது வக்கீலை பார்க்க ஒரு நபர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனால் லட்சுமி சுதாருக்கு யாருக்கு யாருடன் தொடர்பு இருந்தது என்பது குறித்து அவர் நடத்தும் வழக்கு விவரங்கள் குறித்தும் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வந்தனர் இதில் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்றில் லட்சுமி சுதா சட்ட ஆலோசகராக பணியாற்றினார் என்பதும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த கார்த்திகேயன் வயது முப்பத்தி நாலு என்பதுடன் அடிக்கடி வீட்டிற்கு வருவார் என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கார்த்திகேயனிடம் நேற்று போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது கார்த்திகேயன் இன்சூரன்ஸ் கம்பெனியின் சட்ட ஆலோசராக இருந்த லட்சுமி சுதாவிடம் அடிக்கடி வழக்கு தொடர்பாக பேசி வந்ததையும் அதனை தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் நட்பு உருவானதையும் அந்த நட்பு பின்னர் காதலாக மாறியதையும் கூறியுள்ளார் இது குறித்து காது கார்த்திகேயன் அளித்த பரபரப்பு வாக்குமூலம் என்னவென்றால் மசாஜ் பாலில் வைத்துதான் லக்ஷ்மி எனக்கு பழக்கமானார் அதிக வய வயசு வித்தியாசம் என்ற போதிலும் அவரது அழகில் மயங்கி நான் காதலை சொன்னேன் அவரும் முப்பது வருடங்களுக்கு மேலாக கணவனை பிரிந்து வாழ்ந்ததால் காதலை ஏற்றுக்கொண்டார் எங்களது காதல் தெரியவங்க கூடாது என்பதற்காகத்தான் தனது மகனை பெங்களூருக்கு அனுப்பி வைத்தார் எனக்கும் நல்ல நிறுவனத்தில் தனது பழக்கத்தை பயன்படுத்தி வேலை வாங்கி கொடுத்தார் தினமும் அவரோடு உல்லாசமாக இருப்பது வழக்கம் கணவனை பிரிந்திருந்த ஏக்கம் முழுவதையும் நானே மொத்தமாக தீர்க்க வைக்க வேண்டியதாயிற்று உடல் களைத்தாலும் அவர் என்னை விடுவதில்லை மேலும் நான் ஒரு செக்ஸ் அடிமை போல நடத்தப்பட்டேன் இதனால் வெறுத்து போய் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு எட்டு மாத குழந்தை ஒன்று உள்ளது லட்சுமியுடனான உறவை நான் கட் செய்ததும் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் உணர்ச்சியை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்னை உறவுக்கு அழைத்து தொல்லை செய்தார் சம்பவத்தன்று என்னை அழைத்து மீண்டும் மீண்டும் உறவுக்குள்ள கட்டாயப்படுத்தினார் ஆபீஸ் வேலை இருப்பதாக மணியுடன் கூறிவிட்டு அங்கேயே இருக்குமாறும் அப்படி செய்யாவிட்டால் கள்ளக்காதல் ஆதாரங்களை வெளியிட்டு அவமானப்படுத்திவிடுவேன் என்றும் லட்சுமி மிரட்டினார் கோபமடைந்த நான் அதை வெளிக்காட்டாமல் மீண்டும் அவரோடு உறவு கொண்டேன் அப்போது நைஸாக கத்தியால் அவரை சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டேன் என்னை அவரது மகன் போன்று நபர் என நினைத்திருந்தனர் ஆனால் வாட்டர் கேன் போட வரும் நபர்கள் சிலருக்கு எங்கள் மீது சந்தேகம் இருந்தது அப்படித்தான் சிக்கிக்கொண்டேன் இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமான விஷயங்களும் சிறுமிகள் பள்ளி மாணவிகள் பெண்கள் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மளையும் சேர்த்து க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியேட்டாக பார்க்க முடியும் தேங்க்யூ